ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தக் லைஃப் அப்படின்னா என்னன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நான். ஸோ இந்த தக் லைஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே இருக்கிற எல்லா பசங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூலிங் கிளாஸ் போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ டக்குன்னு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து டக்குன்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி வந்துடும் அந்த இடமே. ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது யூடியூப்ல. சரி, அப்படி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக நெட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிய இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் இல்லை. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக் லைஃப் தான் பேச போகிறேன். ஸோ இன்னும் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தக் லைஃப்னா என்னன்னு தெரியாதவங்க மோஸ்ட்லி இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தக் லைஃப் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம தக்ஸ் அப்படின்னா எப்பத்துல இருந்து இது வந்துச்சு அப்படின்றத பத்தி பாத்திரலாம். அதாவது 1995 ரிலீஸ் ஆன ஒரு சாங் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தக்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்ற இந்த சாங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஆல்பம் சாங் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஹிப்ஹாப் ராக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாங் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறமா 2015 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ஸ் ஆகிட்டு, அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் வந்து மியூசிக்கலி ரிலீஸ் பண்ணுறனால மியூசிக்கலியில் கூட இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ஸாக ஓடிட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி இந்த சாங் கேட்குறனால இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ஸாக நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்தே இந்த சாங் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த தக் லைஃப் அப்படின்னா அதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இதுதான். ஸோ இந்த தக் லைஃப் வந்து எதை மீன் பண்ணியிருக்கு, எதுக்கேற்றாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் தக் லைஃப் மாதிரி ஒரு கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு, ஒரு ஸ்மோக்கர் ஒன்று வச்சுக்கிட்டு, ஒரு செயின் ஒன்று போட்டுக்கிட்டு, அதே மாதிரி ஒரு ஹேட் ஒன்று போட்டுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்காங்களே, இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். வேறு எதுவும் இல்லை, இந்த சாங்கை வந்து ஜஸ்ட் ஒரு சாங்காக மட்டும் இவங்க பார்க்காம இதுக்கு வந்து ஒரு உருவம் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த காலத்தில் 1995 இருந்த ராக் ஸ்டார்ஸுங்களுக்கான அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை கொடுத்துட்டாங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த தக் லைஃப் அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இந்த தக் லைஃப் அப்படின்றா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக் லைஃப் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுவோம் நம்ம. ஸோ அந்த சிச்சுவேஷனை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் தக் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய ஒரு டெய்லியும் ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் ஆனால் ஒரு சமயத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளால் அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ண அந்த டைமில் நம்ம ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணி அந்த இடத்துல வந்து தப்பிக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப். இது வந்து ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக் லைஃப் அப்படின்றதுக்கு தங்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் வந்து படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தங்ஸ் ஆஃப் இந்துஸ்தானில் வந்து ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரட்டு. ஸோ கடல் கொள்ளையர்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் ஒருத்தர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து போயிட்டு மாட்டிப்பார், ஆனால் மாட்டிக்கிட்டாலும் அந்த இடத்துலேருந்து ப்ரில்லியண்ட்டாக தப்பிக்கிறாரு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. தக் லைஃப் வந்து யாருக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூபர் மதன்கோரி ரொம்ப ட்ரெண்டிங்ஸாக அவரோட சேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸோட ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வீடியோவில் வந்து அவர் மார்க்கெட்டிங் ஷேர் மார்க்கெட்டிங் பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு டக்கு பெல் ஏதோ ஒன்று அடிக்குவோம். ஸோ அந்த பெல்லோட சவுண்ட் வந்து அது பிடிக்காம அதுக்கு அவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்றேன், நீங்களே வேணா பாருங்க. 1000 crore சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. 26,881 crore வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுல இருந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஏய், வாட்ஸ் ராங் வித் யூ? ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்லிடுறேன். இதுக்கும் தக் லைஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அவன் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்டேஷனில் வந்து ஒரு ராபரி பண்ணுறவன் ஒருத்தர் ஏறுறான். ஆக்சுவலாக ஒரு திருடவன். ஸோ அந்த திருடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு அவன் கேரக்டர் பக்கத்தில் போயிட்டு உட்காரும் போது, உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் பொருளையும் என்கிட்ட தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த சிச்சுவேஷனை அந்த கேரக்டர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்றதுலாம் தக் லைஃபா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு உண்மையான ஒரு தக்கா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மூமெண்ட் தான் வந்து முடிவு பண்ணோம். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அவங்ககிட்ட இருக்கிற அந்த காசையும் அவன் கொடுக்காம இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா விரட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஈஸியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம சேனல்லேயே இந்த மாதிரி ஒரு தக் லைஃப் அப்படி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் டெய்லி ஒரு தக் லைஃப் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நான் வேணா ஒரு லூப் வீடியோ வேணா ப்ளே பண்ணுறேன், நீங்களே வேணா பாருங்க. ஹாய் வெஸ், ஐம் சக்தி. அதாவது இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை ஒன்று நடந்திருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தக்லைஃபை பற்றி கிடச்சிருக்கோ அதை தான் இந்த வீடியோவில் கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ யாருமே ஸ்கிப்பானா பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி தக் லைஃப்னா என்னென்னு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என்னடா அவனுங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு பேக்ரவுண்ட் வச்சுட்டு ஒரு ராக் ஸ்டார் மாதிரி டக் டக் டக்குன்னு வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக நிறைய நியூ வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவில் இருந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய் சக்தியில் சியர்ஸ்.